திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, எதிர்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க. பெகாசஸ் விவகாரம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, வேளாண் சட்டங்கள், குறிப்பா பெகாசஸ் ரொம்ப நாட்டுக்கே ஆபத்தா இருக்கு, ஜனநாயகத்திற்கு ஆபத்தா இருக்குன்னு ரொம்ப அவங்களுடைய வலியுறுத்தல்கள், தங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ச்சியா அதிக அளவுல வலியுறுத்திட்டு வர்றாங்க. அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுவதில் என்ன சிக்கல்? குறைந்தபட்சம் விவாதமாவது நடத்தலாமே, ஏன் அதை மறுக்குது மத்திய அரசு? எப்படி பாக்குறீங்க? வணக்கம் தம்பி தமிழரசன். முதல்ல இந்த நாடாளுமன்ற முடக்கத்தை, அதுவும் இந்த பெகாசஸ் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், மதிப்புக்குரிய அருணன் அவர்கள் சொன்னாங்க, மினிஸ்டர் வந்து இதை நான் வாங்கலைன்னு சொல்லலைன்ட்டு. இது என்னன்னா, நீங்க கேட்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லணும் அப்படின்னு அந்த எழுதி கொடுத்து இதை நீங்க படிக்கிறதுக்கு அந்த ஆட்சி எதுவும் இருக்கதா நான் எனக்கு தெரியலைங்க. அவர் என்ன சொல்லியிருக்கார், நாடாளுமன்றத்திலே வந்து சொல்லியிருக்கார், சட்டவிரோதமாக எந்த ஒரு உளவு வேலையும் நடக்கவில்லை அப்படின்ட்டு. சரி, சட்டத்துக்குட்பட்டே பெகாசஸ் வச்சே பண்ணிருக்காங்கன்னு ஒரு அசம்ஷனுக்கு வச்சுப்போம் ஃபார் அவர் டிஸ்கஷனுக்காக. ஏன்னா நாடாளுமன்றத்துல தான் விவாதம் நடக்கல, அட்லீஸ்ட் நம்மளாவது வெளியில அதை பத்தின ஒரு விவாதத்தை நடத்துவோம். அவர் அசியூமிங் சட்டத்துக்குட்பட்டு பெகாசஸை வாங்கி பெகாசஸை உபயோகப்படுத்தினாங்கன்னா இதுல என்ன தப்பு இருக்கு? சட்டத்துக்குட்பட்டு நடந்திருக்கு, அவ்வளவுதான். உடனே வந்து இது வந்து வெளிநாட்டினுடைய சாப்ட்வேர் வாங்குறாங்க அப்படின்ட்டு. சார், இத்தனை வருஷம் நம்ம வந்து டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டே எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் வந்துட்டு இருக்கு. எல்லாமே நம்ம வாங்குறது இப்போ ஈவன் டுடே நம்ம யூஸ் பண்ற மொபைல் நெட்ஒர்க் உண்டான நோக்கியாவாகட்டும் இல்லைன்னா வந்து ஹுவாவே ஆகட்டும், எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான். நம்ம நாட்டில் எதுவும் தயாரிக்கப்படவில்லை. அப்போ வந்து அதன் மூலமாக தான் நம்ம வந்து மொபைல் நெட்ஒர்க்ல இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டிங் ஆகட்டும் இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி வந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷனையோ இல்லைன்னா ஒரு தகவல் பரிமாற்றத்தையோ வந்து அவங்க வந்து அட்டாச் பண்ணி கோர்ட் ஆர்டர் மூலமா பார்க்கணும்னா, அப்போ ஹுவாவே வந்து சைனாலேருந்து வந்ததுனால அது வந்து உடனே மிகவும் மதிக்கத்தக்கது, அது வந்து புனிதமானது. நோக்கியா வந்து நோக்கியானுடைய சர்வர்ஸ் ஆர் எரிக்சன் சர்வர்ஸ் ஸ்வீடன்ல இருந்து வருது, அதனால வந்து நல்லது. இது என்னங்க, இது நம்ம நாட்டில் சாப்ட்வேர் கிடையாது, நம்ம எழுதல. அதை தாண்டி டெக்னாலஜின்னு வரும்போது எந்த டெக்னாலஜி உபயோகப்படுத்தினா என்ன? சரி, இங்க எங்க அவங்க அதனுடைய கோரிக்கை மாறுபடுதுன்னா, நீங்க சொல்றதுல இருந்து நீங்க சொல்ற மாதிரியே ஒரு அசையும் பண்ணிக்கிறோம். அப்படி வாங்கினா அந்த பெகாசஸ் உளவு செயலிங்கிறது வந்து ஒரு அரசு நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் விற்கப்படுது, தனியாருக்கு விற்கப்படுவதில்லை. ஒண்ணு, அந்த உளவு செயலியை வச்சு பயங்கரவாத செயலில் ஈடுபடுறவங்களோ தேச விரோதிகள் தான் கண்காணிக்கப்படுவாங்க. குறிப்பா போதைப்பொருள் கடத்தல் இல்ல பல குற்றங்களில் ஈடுபடுபவங்களுக்கு எதிராக தான் அந்த செயலி பயன்படுத்தப்படுது. ஆனா இந்தியால அதற்கு வெளியாயிருக்கக்கூடிய லிஸ்ட பாத்தீங்கன்னா, ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள், நீதிபதிகள் முதற்கொண்டு தேர்தல் ஆணையம், பத்திரிகையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், மத்திய அமைச்சரவை சகாக்கள், எதிர்கட்சி தலைவர்கள், அந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே இருக்கு. மற்ற நாடுகளின் அதிபர்கள் பெயரும் அதுல இடம்பெற்றிருக்கு. இந்த இடத்துல தான் அது வேறுபடுது, யார் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள், யார் வேவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு. இதுல என்னன்னா தம்பி தமிழரசன், உங்க நம்பரும் எங்க நம்பரும் என் நம்பரும் வந்திருந்தா கூட நம்ம உடனே இதை பத்தி பேச வேண்டியதுதான். ஏன்னா வந்து எந்த யார் இது கொடுத்தது, எந்த லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி சொல்லியிருக்காங்க, இல்ல ஒரு கிரெடிபிள் ஆர்கனைசேஷன் எது வந்து சொல்லியிருக்கு இந்த நம்பர் இருந்தது, இந்த நம்பர் உளவு பார்க்கப்பட்டது, அது யார் சொல்லணும்? இல்ல ஒரு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் அதை பத்தி விசாரிக்கட்டும், விசாரிச்சு சொல்லட்டும் அதனுடைய உண்மை தன்மைகளை சொல்லட்டும். இவங்க யார் வேணா சொல்லலாமா? இப்ப நாளைக்கு நான் சொல்லலாம், இல்ல உலக புகழ் பெற்ற பல முன்னணி பத்திரிகைகளோ அதை வச்செல்லாம் நம்ம அந்த முடிவுக்கு வந்துட முடியுமா? கிரெடிபிளா அவங்க அந்த நிறுவனங்கள்லாம் இத்தனை நாள் செயல்பட்டு இருக்கிறாங்கல்ல ஒரு பத்திரிகை துறையில, ஊடகத்துறையில. இப்ப அவங்க கொடுக்கற லிஸ்ட நம்ம அப்படியே புறந்தள்ளிட்டு போற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. கண்டிப்பா எவிடன்ஸ், எவிடன்ஸ் நம்ம சட்ட திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் எவிடன்ஸ். நம்ம அதற்கு உண்டான எந்த விதமான ஒரு ஆதாரம் அப்படின்றத முக்கியம். இதுல வந்து என்னன்னா, 300 பேருனுடைய நம்பர் இருக்கு, இன்னொரு 400 பேர் என் நம்பர் வரலையு வருத்தப்பட்டு இருக்காங்க, ஐயோ நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. இதுதான் நிலைமையா இருக்கு. நான் ரொம்ப இதுவாவே நான் சர்காஸ்டிக்காவே சொல்றேன், இதுதான் நிலைமையா இருக்கு. அதாவது பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும், நாட்டில் எதுவும் நல்லது நடக்கக்கூடாது. பாராளுமன்றத்துல போயிட்டு இப்ப விவாதம், இந்த பில்ல பத்தி பேசினாங்களே, பில்ல பத்தி விவாதம் நடத்துங்களே, அது நடத்தாம வந்து 15 நிமிஷத்துல ஒரு பில் பாஸ் பண்றது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் இது. இவர்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு டாக்ஸ் பேயர் மணியில உட்காந்து நம்ம உட்காந்து அவங்களுக்கு சம்பளத்தையும் அவர்களுக்கு உண்டான ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இவர்கள் வந்து பாராளுமன்றத்துல போய் விவாதிக்க மாட்டாங்க.
அது தவிர வெளியில வந்து சத்தம் ஒண்டி போட்டு இருப்பாங்க, பாராளுமன்றத்தை நடத்த விட மாட்டாங்க. இதே பில்ஸ பத்தி உள்ள விவாதிங்களே இல்ல, குறைந்தபட்சம் விவாதம் தானே கேக்குறாங்க. இப்ப எதிர்கட்சிகள் வந்து குறைந்தபட்சம் விவாதம் நடத்துங்க, இல்ல பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ இதுக்கு விளக்கம் கொடுத்தா கூட போதும் தானே சொல்றாங்க. அதை சொல்லிட்டா விவாதத்தை சுமூகமா அவையை சுமூகமா நடத்தி கொண்டு போறாங்க. இப்ப அவங்க கேட்கிற குறைந்தபட்ச கோரிக்கையை கூட நாங்க நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு மத்திய பாஜக அரசு ஒரு பக்கம் சொல்லுது, மோடி இப்ப சொல்றாரு ஜனநாயகத்தை வலிமையாக்குவது எதிர்கட்சிகள் தான் அப்படின்னு. அப்படியான எதிர்கட்சிகள் தான் இன்னைக்கு சொல்றாங்க, அப்ப ஜனநாயகத்தை வலிமைப்படுத்தும் விதமா ஒரு குறைந்தபட்ச விவாதத்தை நடத்திட்டா முற்றுப்புள்ளி வச்சிடலாம்ல. என்னங்க இந்த இந்த டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் மினிஸ்டர், அந்த துறைக்கு சம்பந்தமான மினிஸ்டர் சட்ட திட்டத்துக்கு தாண்டி எந்த ஒரு உளவு வேலையும் நடக்கவில்லை. இதுதான் குளோபல் ஸ்டேட்மெண்ட், மதர்ஹுட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து அதுவும் பிரிவிலேஜுக்கு உட்பட்டு பாராளுமன்றத்தில் சொல்றாரு, வெளியில சொன்னா கூட பரவாயில்ல. இப்போ அவர் வந்து தப்பா சொல்லிட்டார், பொய் சொல்லியிருக்காருன்னா பிரிவிலேஜ் மோஷன் எடுத்துன்னு அவர் பொய் சொல்லியிருக்காங்கன்ட்டு அதை யாருமே எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாங்களே. ஏன் அது அவர் வந்து பாராளுமன்றத்துல சட்டத்துக்கு உட்பட்டு உளவு செய்திருக்க, சட்டத்துக்கு மீறி எதுவும் உளவு வேலையை செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க சொல்றது அத்தனையும் வந்து தவறு அப்படின்னா பிரிவிலேஜ் மோஷன் எடுத்துட்டு வாங்களேன். பிரிவிலேஜ் மோஷன் வந்தா பாராளுமன்றம் அதுக்கு உண்டான அவருடைய டிசிப்ளினரி கமிட்டி ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். ஒரு மினிஸ்டர் பாராளுமன்றத்துல சொல்லியிருக்காரு, அதையே செய்ய மாட்டேங்கிறீங்க. இதே மாதிரிதான் 2G போன்ற வழக்குல அப்போது இருந்த மத்திய அமைச்சர்கள் எல்லாம் விளக்கம் கொடுத்தாங்க, இது வெறும் இழப்பு தான், ஊழல் கிடையாது, இது நிரூபிக்கப்படட்டும் அப்படின்னு. ஆனாலும் அப்ப கேட்காம பாஜகவினா தொடர்ச்சியா அவையெல்லாம் முடக்கினாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம். அப்பொழுது இந்த நாட்டினுடைய ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இத்தனை இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி இந்த குவிட் ப்ரோக்கோ நடந்ததுக்கு உண்டான சில வழிமுறைகள் ஆச்சு, அதாவது வந்து அட்வான்ஸ் பண்ணப்பட்டது டேட்டு, அதாவது நீங்க வந்து டேட் முடிஞ்ச விற்பாடு வந்து நீங்க அந்த தேதிக்கு பே பண்ணிருக்கணும், இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ வந்து வயலேட் பண்ணிருக்காங்க. அதற்கு உண்டான ஆதாரங்கள் சிஏஜி சமர்ப்பிச்சது. அறிக்கையை பத்தி கேட்கல, இவங்க இழப்புன்னு சொல்லாம அதை ஊழல்னு சொன்னாங்க. அதுக்குதான் நான் அந்த ரெண்டு வார்த்தைக்கும் இடையிலான வித்தியாசத்தை சொல்லிதான் கேட்டேன். சொல்லக்கூடிய இழப்பு, அதற்கு உண்டான வழிமுறைகள், ஃபாலோ பண்ணப்பட்ட வழிமுறைகள், சில பேருக்கு உண்டான அதீதமான ஒரு சலுகைகள் கொடுக்கப்பட்ட போது ஊழல் நடந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க விவாதம் கேட்டு அக்யூஸ் பண்ணாங்க. அப்பவும் பாஜக இந்த பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்தது தவறு என்று பலரும் சொல்லிருக்காங்க. அப்பதான் நான் விவாதத்துக்கு வரல, வந்திருந்தா அதே தான் சொல்லியிருப்பேன். ஒரு வித்தியாசம் இருந்துச்சு இல்ல திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, அப்ப 2G வழக்கு விவகாரத்துல ஆராசா மேல விமர்சனம் வந்தது. அவர் வெளிப்படையா வந்து இந்த மாதிரி எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க, நான் அவையை சுமூகமா நடத்த முடியல, அதனால அவை சுமூகமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ராஜினாமா பண்றேன்னு ஒரு கட்டத்துல இறங்கி வந்தாங்களா அப்போதைய ஆளுங்கட்சி, அந்த மாதிரி இப்ப இறங்கி வர முடியல. ராஜினாமா பண்ணாரு, அப்ப ஆளுங்கட்சி ஆளும் தரப்பு கொஞ்சம் இறங்கி வந்தது, இப்ப இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு அப்படி இறங்கி வந்திருக்கலாமா அப்படின்னு கேக்குறேன். என்னை பதில் சொல்ல விடுங்கள், நான் தான் கேக்குறேன். அது எப்போது சொன்ன பிரச்சனை வந்த உடனே சொன்னாரா? அப்ப பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அமளியில ஈடுபட்ட போது சொல்லி ராஜினாமா பண்ணார். அதாங்க, அதாவது அமளி ஏற்பட்ட உடனே, இதுக்கு பல மாதங்கள் போன விற்பாடுதான் வந்து பிரதமரே தோள்ல தட்டி இவர் மேல குத்தம் இல்லைன்னு சொன்ன பிரதமர் நம்ம இருந்திருக்காங்க, தெரிஞ்சு சொல்லிக்கோங்க. அதற்கு அப்புறமா தான் பண்ணிருக்காங்க. இது உடனே வந்து உடனே இந்த அமளி வந்த உடனே சபை நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் போகல. சரி, நீங்க அதனாலதான் சொல்றீங்க வந்து இந்த தவறான பதிவு பண்ணாதீங்க. அவர் சொன்ன தவறு கிடையாது, அவர் சொன்ன வார்த்தைகள் நிஜம். சரி, அது காலம் வேறுபாடு நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் இறங்கி வந்தா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாமே என்ற அடிப்படையில தான் நான் கேட்டேன். ரைட், எங்க மினிஸ்டர் தான் வந்து ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்காங்க, பிரிவிலேஜ் மோஷன் எடுத்துன்னு போய் சொல்றேன். நீங்க சொல்ற உங்க கருத்து சொல்லிருக்கீங்க, அதுக்கு நம்ம பதிலும் கேட்போம். திரு ஜோதிமணி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜோதிமணி.
தொடர்ந்து எதிர்கட்சிகள் செயல்பாடு குறித்து பிரதமர் மோடி ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறார். எதிர்கட்சிகளைச் சேர்ந்த சில எம்பிக்களின் செயல்பாடுகள் நடத்தையை பார்த்து பிரதமர் மோடி கடுமையாக கோபமடைந்துள்ளார். மத்திய அமைச்சரின் கையில்